இந்த வீடியோவில் நாம் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 300 தர்ஷன் வந்து காலையில் நான் உங்களுக்கு எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் மாதத்துக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டுமே வந்து புக் ஆகிடுச்சு. இப்போ அவைலபிள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. டிசம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4, 11, 18, 25 இதெல்லாமே வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ அதில் எதுவுமே உங்களுக்கு புக் பண்ண முடியாது. மீதி இருக்க டேட் ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி போட்டிருக்கேன். ஸோ இப்போ புக் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசம்பருக்கு மட்டும்தான் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மொபைலில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெப்சைட் வந்து லோடிங்கே ஆக மாட்டேங்குது. மொபைலில் அப்படின்னா நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த டைமிங்கில் வெயிட் பண்ணுங்கள். அர்ஜென்ட் இல்லாமல் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேமெண்ட் ஆகிருச்சு, உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஐடியெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.